ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வணக்கம். இன்னைக்கு இந்த இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையர் பென்ஷன் அப்ளை பண்றதுக்கான அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்வஸ்ட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் வேலிடேஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல உங்களோட பிபிஎஃப் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பரு, ஆதார் லிங்க்டு நம்பர் கொடுத்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்வஸ்ட் ஃபார் எக்ஸைட்டிங் ஆஃப் ஜாயிண்ட் ஆப்ஷன்ஸ் அண்டர் பேரன்ட் சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்களா, இதுலேயும் அதே தான். உங்களோட ஏஎன் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதுதான் வந்து ஹை பென்ஷன் சேலரி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஆன்லைன் போர்ட்டல். இதில் தான் வந்து நீங்கள் ஹை பென்ஷன் சேலரி வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ராக் அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களோட அந்த பென்ஷனோட ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது கால்குலேட்டர் ஃபார் எஸ்டிமேஷன் டியூ டு பென்ஷன் ஹை வேக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த கால்குலேஷன், ஹை பென்ஷன்ஸ்க்கான அந்த கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருக்குங்கிறதையும் இதிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதிலே கொடுத்துருக்காங்க டவுட், என்ன டவுட்டாக இருந்தாலும் இதில் இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, உங்களோட டவுட்டுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.